ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டான ஐசிஎஃபில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு தௌசண்ட் டென் வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டுவல்த்து ஐடி வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் குறைஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரியில்தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ ஐசிஎஃப்னு சொல்லுவோம் அது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது பார்த்தோன்னா ரயில்வேக்கு தேவைக்கூடிய ஸோ ரயில் பெட்டிகள்லாம் வந்து தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் வந்து இண்டகரல் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம் அங்கே இருந்தால் வந்து பாருங்கள் இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு டுவெண்ட்டி டூ மேலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட்டை வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஜாப் இருக்குது மாதிரி எக்ஸ் ஐடி கேட்டகரிக்கும் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு கார்பன்ட்ரு எலக்ட்ரிஷியனு ஃபிட்டரு மெஷினிஸ்ட்டு பெயிண்ட்ரு வெல்ட்ரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட்ல வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு முந்நூற்றி இருபது வேகன்சியும் எக்ஸ்ஐடிக்கு வந்து பாருங்க ஒரு ஆறுநூற்றி எழுபது வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஒரு ஆயிரத்தி பத்து வேகன்சியோடு உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஐடிஐ முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் இதில் வந்து பாருங்க இன்ஜினியரிங் டிகிரி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோலாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ முடிச்சவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் லெட்டராக காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் மறந்துடாதீங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து ஸோ உங்களுக்கு ஐடிஐ கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நான் ஐடி கேட்டகிரினா டென்த்து டுவெல்த்து அதுக்கு வந்து பாருங்க பதினஞ்சுலேருந்து இருபத்திரண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸு ஓபிசினா வந்து பாருங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதே வந்து பர்சனல் டிசபிலிட்டிஸாக இருந்தால் வந்து பாருங்க டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஃபிட்டரு எலக்ட்ரிஷியன் மெஷினிஸ்ட்டு ஸோ கார்பன்ட்ரு வெல்ட்ரு பெயிண்ட்ரு இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்டான ட்ரேடில் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட வந்து ஐடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ரெலவெண்ட் ட்ரேட்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டென்த்து முடிச்சிட்டு ஸோ மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அஸ்டன்ட்டுக்கான ட்ரேட் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தால ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் ஸோ கார்பன்ட்ரே இது மாதிரி வெல்ட்ரு இது எல்லா கேட்டகரிக்குமே டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் டென்த்தில் வந்து பாருங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எம்எல்டி கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அதே நீங்கள் ஃபிட்டரு ஸோ ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் வந்து ஃபிட்ரு கார்பன்டர் வெல்ட்ரு இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எம்எல்டி கேட்டகிரிக்கெலாம் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து அப்பண்டிக்ஸ் டைப்பில் வந்து எடுக்கிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க நிறையா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ இதில் குடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ரயில்வேலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடஒதுக்கீடுமே வந்து கொடுப்பாங்க ப்ரீஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க ஸோ உங்களுக்கு டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி வந்து ஐடிக்கான ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஒன் இயர் இந்த மாதிரி டூ இயர்ஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ரயில்வே ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இடஒதுக்கீடுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் ஸ்டைஃபனுமே வந்து தருவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் வந்து பாருங்கள் டென்த்து டுவல்த்துக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென்த்தாக இருந்தால் சிக்ஸ் தௌசனு டுவல்த்தாக இருந்தால் பாருங்கள் செவன் தௌசண்ட் பர் மன்த் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் எக்ஸ்ஐடிக்கும் செவன் தௌசண்ட் வந்து தராங்க ஸோ ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தோன்னா எஸ்டி ஸோ பி டபிள் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதிலே வந்து செலெக்ஷன் மெத்தடுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டென்த்தில் எடுக்கக்கூடிய போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டென்த்தோட மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதில் பார்ப்பாங்க அதே மாதிரி வந்து டுவெல்த்துனா டுவெல்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஐடினா டென்த்து டுவெல்த் இது ரெண்டோட மார்க்கையும் வச்சு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக அவங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்